இப்படி நிர்தாட்சணியமா பதில் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல நிர்தாட்சணியம் என்ன இருக்கு? நிலைமையத்தான் சொன்னேன். மாப்பிள்ளை, எங்கிட்ட இருக்கிறவன மொத்தமும் உங்க ரெண்டு பேருடையதான். ஆனா பணம் எங்கிட்ட இருக்கிற வரையில தான் இருக்கும். ஒப்பாகிட்ட கொடுத்தா என்ன இருக்கும்? எல்லாம் அழிஞ்சுதான் போகும். உன் சொத்தை நீயவா இழக்க பாக்குற? எனக்கு சொத்து வேண்டாம். இந்த ஆபத்துல இருந்து தகப்பனார் தப்ப வேண்டியதுதான் எனக்கு முக்கியம். என் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் என் கடமை. உன் குடும்பத்தை காப்பாற்ற நாங்க தரித்திரன்கள் ஆகணுமா? அதனால எம் மகளுக்கு என்ன பலன்? உங்களால் பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்னால கொடுக்க முடியாது. வீணா மிரட்ட வேண்டாம். உங்க பெண்ணையும் பணத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு ஆனந்தமா இருங்க. நான் உங்க மாப்பிளையும் இல்ல, இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா என் பேரு மாணிக்கமும் இல்ல. அப்பா பணம் கொடுக்கவில்லை என்றா அதற்காக நீங்கள் என்னை வெறுக்கலாமா? அல்லி வழிவிடு. என்னை அவமானப்படுத்திய உங்கள் வம்சத்தின் தொடர்பு எனக்கு வேண்டாம். நான் என்ன குற்றம் செய்தேன்? அகங்காரம் கொண்ட ஒருவருக்கு மகளாக பிறந்த குற்றம் தான். அதற்காக என்னை நிராகரிக்க என்ன நியாயம் இருக்கிறது? அத்தா தயவு செய்து இன்றைய பொழுது இங்கே தங்குங்கள். எப்படியாவது அப்பாவிடம் சொல்லி நான் பணத்தை வாங்கி தருகிறேன். இனிமேலா இந்த வீட்டில் தங்குவதா? அவ்வளவு மானமற்றவன் அல்ல நான். அத்தா, அத்தா, உங்களுக்கு வேண்டிய பணத்தை என்ன பாடுபட்டு வாங்கி தந்து விடுகிறேன். ஆனா பணம் இல்லாவிட்டா கட்டிய மனைவியை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த ஒப்பாரிய உங்க அப்பங்கிட்ட போய் வை. புருஷன் வீட்டு கடன் இப்ப சக்கரை இல்லை. புருஷன் மேல் மட்டும் அக்கறை வந்து விட்டதா? சீ, போது. எட்டு உதைத்தா தள்ளுகிறீர்கள். அத்தா, உள்ளன்போடு உங்களுக்கு உபகாரம் செய்ய ஆசைப்பட்டு காலை பிடித்து கெஞ்சினேன். ஆனா எட்டு உதைத்து விட்டீர்கள். போங்க. நான் அல்லி என்பது உண்மையானா பதிலுக்கு உங்களை என் காலை பிடிக்கும்படி செய்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். பார்க்கலாம், பார்க்கலாம். அல்லி சொல்லு. என் கணவரை எதிர்த்து பேசிவிட்டேன். இனி அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அழாதேம்மா. ஆண்களின் அக்கிரமம் அதிகமாகுது, பெண்கள் பொறுமை மீறுவது இயற்கைதான். யார் நீங்கள்? நானும் உன்னை போல் ஒரு பெண் தான். பெண்ணா? என்னை நீ பார்த்ததில்லையா? இல்லை, பார்த்ததே இல்லை. கேட்டதும் இல்லையா? இல்லை. நான் தான் ராணி ரங்கம்மாள். ராணி ரங்கம்மாள்! அக்கா, நீங்களா ராணி ரங்கம்மா? நீங்க கொள்ளக்காரியாக்கா? விவரத்தையும் உனக்கு பிறகு கூறுகிறேன். முதலில் என்னுடன் புறப்பட்டு வா. எங்கே அக்கா? எதற்காக? அல்லி, அவர் உன் தந்தையிடம் பணம் கேட்டது முதல் நீ செய்த சபதம் வரையிலும் எனக்கு தெரியும். அக்கா, தவறாக பேசி என் வாழ்வுக்கு நானே தீமையை தேடிக்கொண்டேன். அக்கா, நீ என்னுடன் புறப்பட்டு வந்தா உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முடியும். முடியுமா? ஆமா, ராணி ரங்கம்மா மனம் வைத்தார் எதுவும் நடக்கும். தைரியமாக என்னுடன் வா. உங்களோடு வருவதற்கு என்னக்கா? புறப்படுங்க. அப்பா தேடுதா? புருஷன் வீட்டிற்கு போயிருப்பதாக எண்ணிக்கொள்ளட்டும். சரி வா. வெறும் பாலும் பழமும் மட்டும்தானா? ஏக்கா இப்படி ஏழை விட்டு பெண்ணு மாதிரி இருக்க? மகேஸ்வரி ஏழைதானே. இங்க இருக்கும் அத்தனை சொத்தும் சுகமும் உன்னுடையதானே அக்கா? அவை அனைத்தும் ராணி ரங்கம்மாளுடையது. நீ தானக்கா ராணி ரங்கம்மா? அது கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை பதவி தாங்கும் நேரங்களில் மட்டும்தான். மற்ற நேரங்களில் நான் மகேஸ்வரி. அது எப்படி அக்கா ஒருத்தரே ரெண்டு மாதிரியா இருக்க முடியும்? ஏன் முடியாது? ஒரு பெண் கணவனுக்கு மனைவி, தாய்க்கு சேய், சேய்க்கு தாய், இப்படி பல நிலைகளில் இருப்பதில்லையா? அம்மா ஜெகதே. ராணி, நீங்க சொன்ன ஆளை கொண்டு வந்துட்டேன். வந்து விட்டாரா? அம்மா,
நீங்க கைது செய்துட்டு வர சொன்னவங்களை கொண்டு வந்திருக்காங்களா? ஆட்கள் எவருக்கேனும் உயிர் சேதம் உண்டா? கிடையாது. ஏதேனும் பொருள்? அந்த படகுல சல்லிக்காச கூட கிடையாதுமா. சரி. ஆமா, தாய்நாட்டு சவப்புதல்வர் விஜயம் செய்திருக்கீங்க. உங்களுக்கு வசந்த மண்டபத்துல வரவேற்பு கொடுத்து விழா நடத்தி விருந்து வைக்க போறாங்க. எனக்கு இப்ப அவகாசம் இல்ல, சாவகாசமா இன்னொரு தடவை வர்றேன். இதையா ராணியோட உத்தரவு இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தெரியுமா? அரியா உங்கள் ராணி இப்ப வருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. ஓஹோ, இது இல்ல ராணி, இது ஏன் இந்த திரை? எங்க ராணியை நீங்க பாக்கணும்னா இந்த திரைக்கு இந்த பக்கம் நின்றுதான் பாக்கணும். உங்கள் ராணியை ஏன் திரைமறைவில் வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவன் ஏன் திறமறவில் வச்சிருக்காங்க? அதுவா? பக்தன் பக்குவ நிலையில் இருக்கும் போதுதான் அவன் அவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மாதிரிதான் நீங்களும் எங்க ராணியை தரிசிக்கணும். நீங்க என்ன அந்த பக்குவ நிலை அடையல, உங்களுக்கு அந்த யோகியதையும் கிடையாது, அதனாலதான் திரை போட்டிருக்கு. தெரிஞ்சுதா? உங்களுடைய பெயர் வைரம். வைரமா? போய், நான் நம்ப மாட்டேன். முத்து என்றால் நம்புவீர்களா? இல்லை, அதுவும் போய். அப்படியானால் எனக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க. சரிதான் ஐயா, என் பேரு மாணிக்கம். அப்படி வா வடிக்கி. யோ, நீர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க விஷயம் பூரா ராணிக்கு தெரியும். அதனால கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாமா? என்னிடம் ஏன் போய் சொல்ல வேண்டும்? திருடி பிழைப்பவரிடம் உண்மை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீர் இங்கு எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர் என்று தெரியுமா? இதே கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். உமக்கு கல்யாணம் ஆகி விட்டதா? ஏதாவது பொண்ணுகன்னு பார்த்து வச்சிருக்கீங்களா? அதுக்கு வேற ஆளை பாரு. நீர் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா? என்னை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கும் உங்கள் ராணிக்கு கட்டாயம் இதுவும் தெரிந்திருக்க வேண்டுமே. அட, உம திருவாயாலதான் சொல்லுமே ஐயா. நான் பிரம்மச்சாரி. போய், உமக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் உண்டா இல்லையா? உண்டு, ஆனால் என் நிர்வாகத்தில் இப்போது ஒருவர் கூட இல்லை. நான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. அப்படின்னா ரெண்டு குண்டாட்டி உங்களை அடிச்சு வரட்டாங்களோ? நல்லா இருக்கியா. உள்ளக்காரங்க காசு பணம் இருந்தா கொள்ளையடிப்பாங்க, இல்லைன்னா ஏண்டா கொண்டாடலன்னு நாலு அடி கொடுத்து விரட்டிடுவாங்க. இங்க என்னடா சித்ரா புத்திர மாதிரி குடும்ப பூர்வீகம் எல்லாம் கேக்குறீங்களே. உங்கள் முதல் மனைவி எப்படி இருப்பாள்? அவள் அழகுள்ளவள், அறிவுள்ளவள், அன்பே உருவான என் இன்ப களஞ்சிய. ஆனால் என் வாழ்வில் மின்னல் போல தோன்றி பொன்னொழியை பரப்பிவிட்டு மறைந்து விட்டாள். அவள் இப்பொழுது எங்கு இருக்கிறாள்? என் இதயத்தில் காதல் ஜோதியாக, அமர உலகத்தில் அன்பு தெய்வமாக அவள் இருக்கிறாள். இனிமேல் இந்த நாடகத்தை என்னால் நடத்த முடியாது, நீங்களே நடத்துங்கள். சரிம்மா. அம்மா, உங்க ரெண்டாவது குண்டாட்டி எங்க? ஒண்ணு நீ கேளு, இல்ல ராணி கேட்கட்டும். ரெண்டு பேருக்கும் பதில் சொல்ல நம்மால முடியாது. நீர் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்? என்னது, உங்கள் ராணிக்கு திடீர்ந்து குரல் மாறி விட்டது? ஜலதோஷம். இதையா, இங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், நீ கேள்வி கேட்க கூடாது தெரியுமா? ரொம்ப சரி. என்னை விட்டு விட்டால் போதும், நான் ஊர் போய் சேர்கிறேன். சரி, 1000 ரூபாய் கொடுத்து விட்டு போகலாம். சரிதான், என்கிட்ட 1000 காசு கூட கிடையாது. அப்படியானால் உமக்காக யாராவது பணம் கட்டும் வரை நீர் இங்கேயே கைதியாக இருக்க வேண்டும். எனக்காக யார் பணம் கட்ட போகிறார்கள்? நான் கட்டுகிறேன் ராணி. அவரை என்னிடத்தில் விட்டுவிடுங்க. இது யாரியா புதுசா ஒண்ணு? அவரை விலைக்கு வாங்குவதனால் உனக்கு என்னமா பிரயோஜனம்? எனக்கு வேலை செய்ய ஆள் தேவை. ராணி, தயவு செய்து என்னை ஒரு பெண்ணுக்கு விட்டு விடாதீர்கள், உங்கள் கைதியாகவே இருந்து விடுகிறேன். யோ, அந்த அம்மாவும் பொண்ணுதாயா? எங்களுக்கு பணம் தான் தேவை. எங்கேமா பணம்? இதோ, இன்று முதல் அவர் உன் சொத்து. அவரை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஜெகதேவ், அவரை இந்த பெண்மணியிடம் ஒப்படைத்து விடு. என்ன ஒரு பேய் கிட்ட ஒப்படைச்சாலும் பரவாயில்லையே, போயும் போயும் ஒரு பெண்ணு கிட்ட ஒப்படைக்கிறீங்களே. நீ முதல்ல உள்ள போக மாட்ட? ஆமா, உள்ள இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே. அதே நீ நடந்துக்கிறதுல இருக்கு, போயா. வணக்கம். நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பணிவிடை செய்ய வேண்டும்.
சரி. உம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், தெரியுமா? நன்றாக தெரியும். என்னை எஜமானி என்று கூப்பிட வேண்டும். வேறு வழி? கூப்பிடுகிறேன் எஜமானியம்மா. உமக்கு சமைக்க தெரியுமா? ஓ, தெரியும். என் சமையலை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டால் போதும், அப்புறம் இன்னும் தண்ணீர் சுமக்க, தாலாட்டு பாட, உடவை துவைக்க. உடவையா எஜமானியம்மா? சொன்னதை செய்ய வேண்டும். சரி, ஆனால் உடவையை கட்டிக்க சொல்லாமல் இருந்தால் போதும். நீர் என்னிடத்தில் அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் துளியும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அப்பப்பா, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. சரி, அந்த விசிறியை எடுத்து சற்று விசிறும். உமக்கு கால் பிடிக்க தெரியுமா? கால் பிடிக்கவா? கொஞ்சம் பிடித்து விடும். உங்களை போன்ற அழகியின் கால்களை பிடிக்க நான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என் சபதம் நிறைவேறிவிட்டது. அல்லி, அல்லி, நீயா? அந்நிய பெண்ணின் காலை பிடிக்க ஆவலோடு வந்தீர்கள், சொந்த மனைவியின் கால் என்றதும் கோபம் கொள்ளுகிறீர்கள். போகட்டும் அத்தா, என்னை மன்னித்து விடுங்க. அல்லி, நீ இங்க எப்படி வந்தாய்? உன்னையும் பிடித்து கைது செய்தா கொண்டு வந்தார்கள்? இல்லை, நானே இஷ்டப்பட்டு ராணியோடு வந்தேன். என்ன, ஒரு கொள்ளைக்காரியை நம்பி நீ இப்படி வரலாமா? அவள் என் சகோதரி போன்றவள், என்னிடத்தில் ஆசையும் பாசமும் கொண்டவள். நீங்கள் போனது அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தாள், என்னை உங்களோடு சேர்த்து வைப்பதாக சொன்னாள். உங்களை அடையவே நான் இந்த வழியை பின்பற்றினேன்.